வணக்கம். ராஜ்கமல் நிறுவனத்தை துவங்கும் பொழுது அக்ஷரா பிறக்கலை. அப்போ இந்த மாதிரிலாம் விழா எடுக்கணும் என்கிற ஆசையோடு தான் கம்பெனி துவங்கப்பட்டது. என் கூட நடித்தவர்களுக்கு தெரியும், இது கமலஹாசனுடைய கேரியருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஊபர் வண்டி கிடையாது. அது எங்கள் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றும் ஒரு கம்பெனியாக இது இருக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. எங்கள் கனவுன்னு சொல்லும்போது நல்ல சினிமாவையும் தமிழ் சினிமாவை உலக தரத்திற்கு கொண்டு போகும் முயற்சி செய்யும் அனைவரின் வாய்ப்பாகவும் ராஜ்கமல் அமைய வேண்டும் என்பதனால் தான் இதை துவங்கினோம். இது ஆரம்பிக்கும் போது வெறும் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் வச்சிருந்தேன். அது இன்டர்நேஷ்னல்ங்கிறத சேர்த்தது வந்து அனந்து சார் அவர்கள், என்னுடைய குரு. பாலச்சந்தர் அவர்களை பற்றி நான் சொல்லி அளவுக்கு அனந்தை பற்றி சொன்னது கிடையாது. யாருன்னு கேட்பாங்க, அவருடைய குணாதிசயமே அவரை யார் என்று கேட்க வைத்து அவரால் உருவானவர்கள் எல்லாம் யார் என்று பட்டியல் போட்டு ஊரே சொல்லும். என் கூட இந்த அரங்கத்தில் தலையாட்டுறதுக்கு ஒருவேளை நாதர் இருப்பார். பல பெரிய நடிகர்கள், அதாவது அவர் எந்த ஸ்பிரிட்டோட எங்களுக்கு உதவி செய்தாரோ அதே ஸ்பிரிட் இங்கே இருக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் இந்த கம்பெனி துவங்கப்பட்டது. அதனால்தான் இது தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகிறேன். என்னுடைய முயற்சிகள் எல்லாமே எனக்கு பின்னாலும் தொடரும் முயற்சிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. நம் வாழ்க்கையே அப்படிதானே. அதனால் இது வந்து ராஜ்குமார்